ஹலோ, வெல்கம் மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுப்பு மேடை சுத்தம் பண்ணுறது சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன். பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை அடுப்பு தான் வச்சுருக்கேன், 3 பர்னர். நான் டெய்லியும் கிச்சனில் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உடனே க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக, சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஜக்கு தண்ணி எப்போவுமே எடுத்து வச்சுக்குவேன். இதுதான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அர்ஜெண்ட்டுக்கு நம்ம வந்து ஆர்வம் பிடிக்கணும், இல்லையே பாத்திரத்தில் மோந்து செலவு பண்ணணும்ட்டு இதில் நான் பக்கத்துலேயே வச்சுக்குவேன் கைக்கிட்ட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி மக் ஸ்டாண்டிங் வச்சுருக்கேன். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாத்திரமெல்லாம் கழுவி ஒரு ஸ்டாண்டு ஆர்ரோவுக்கு பக்கத்துலேயே அடுப்பு மேடைக்கு மேலேயே சிங்க்குக்கு மேலேயே இந்த பாத்திர ஸ்டாண்டு வச்சுருக்கோம். இங்கே எல்லாமே கழுவி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். பிளேட்ஸு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் கரண்டி, வடிகட்டி, ஜூஸர் வடிகட்டி, டம்ளரு, சொம்பு, அப்புறம் இந்த மாதிரி கரண்டிஸ்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இது ஆர்ரோ மிஷின். இதை அப்பப்போ நான் க்ளீன் பண்ணி சுத்தமாக விலக்கி வச்சுக்குவோம். சிங்க் எப்போவுமே சுத்தமாக தான் வச்சுருப்பேன். அப்படியே இங்கே அடுப்புக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டில் கத்தி, சின்ன சின்ன கரண்டி, ஸ்பூன், லெமன் ஜூஸை புளியறது இதெல்லாம் கைக்கிட்டே வச்சுருப்பேன். இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மெடிக்கி, லைட்டர், குக்கர் அப்பப்போ லூஸ் ஆகிடுச்சுன்னா, ஸ்க்ரூ லூஸ் ஆகிடுச்சுன்னா போடுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், இதெல்லாமே இங்கே வச்சுருப்பேன். அப்படியே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கே டெக்கரேட்டுக்காக ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கோம். இங்கே டைம் செட் பண்ணுறதுக்காக ஒரு இது வச்சுருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கல்லுப்பூ நிறச்சி வச்சுருப்பேன். இங்கே இந்த இடத்துல வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் கல் குடிச்சிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஆயில் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா இது ஆயில், இதில் கல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இது வந்து நல்லெண்ணெய், இது வந்து நெய் பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா தூள் உப்பு, இந்த மாதிரி பீங்கஞ்சடியில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்டாண்டில் வந்து கத்தி, கரண்டி, சின்ன சின்ன ஸ்பூனு இதெல்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஜாடியில் பார்த்திங்கன்னா புளி போட்டு வச்சுருக்கோம். பீங்க ஜாடியில் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சின்ன, முன்ன பார்த்திங்கன்னா கிச்சன் ஆர்கனைசேஷனில் பெரிய ரேக்கை வச்சுருப்போம், இப்போ வந்து சின்ன ரேக் நான் மாற்றிட்டேன். ஸ்பைசஸ்லாம் எனக்கு வந்து ஒட்டுக்கா போட்டு வைக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரியல, கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு தெரியல. அதனால் இந்த மாதிரி ஸ்பைசஸ் பாக்ஸில் நான் எல்லாமே ரொப்பி வச்சுருக்கேன், நிரப்பி வச்சுருக்கேன் அதெல்லாமே. மீதி எல்லாம் பெரிய பாக்ஸில் இருக்கும், அப்பப்போ நான் தீந்துச்சுன்னா இதில் போட்டு வச்சுக்குவோம். அதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட், அதில் பார்த்திங்கன்னா பனானாவும் மேங்காவும் வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிக்ஸி வச்சுருக்கோம், பிரீத்தி ஸ்டீல் இதான் நாங்கள் யூஸ் பண்ணுற மிக்ஸி. ஸோ இதுதான் என்னோடய அடுப்பு மேடை. எப்போவுமே மேலே டவல் ஒன்று வச்சுக்குவேன், க்ளீனாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் எல்லாம் ஒயிட்டாக இருக்கிறதுனால எப்போவுமே அழுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் டெய்லி நாங்கள் சமையல் வேலை முடிஞ்சதுமே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அடுப்பு மேடையோட ஓவரால் வீடியோ இதுதான். பார்த்திங்கன்னா இப்படி லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்வோ மிஷின், ஆர்வோ மிஷினுக்கு பக்கத்துலேயே ஒரு பாத்திர ஸ்டாண்டு, அது நான் எல்லா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி அடுக்கி வச்சுக்கிட்டேன். கீழே பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியா. அப்படியே பார்த்திங்கன்னா அடுப்பு மேடைக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் ஒரு காஃபி மக் ஸ்டாண்டும் ஒரு வாட்டரும் ஃபில் பண்ணி வச்சுப்பேன் யூஸ் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா இங்கே அடுப்பு எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும், இல்லைன்னா வந்துட்டு அது நிறையா எரியாமல் சில சமயத்தில் நமக்கு அர்ஜெண்ட்டாக சமைக்கும்போது
கொஞ்சம் மக்கர் பண்ணும், அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணுறது நல்லது. பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ வியூவர்ஸ், இதுதான் எங்களோட அடுப்பு மேடை. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா அடுப்பு மேடையை பற்றி தான், கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.